வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு தொழிற்பயிற்சி அலுவலர் சங்கம் சார்பில் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகில் சங்கத்தின் மாநில தலைவர் சீனிவாசன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில அமைப்பு செயலாளர் அஜய்ராஜ் அவர்கள், தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் கால வாக்குறுதிப்படி எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றிட வேண்டும் மற்றும் பிபிசிஇஓ மற்றும் சிடிஎஸ் பயிற்றுநர்கள் மற்றும் உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும், தமிழ்நாட்டில் உள்ள அரசின் தொழிற்பயிற்சி நிலையங்கள் தரம் உயர்த்திட வேண்டும் என்றும், கடந்த ஊதிய மாற்றத்தில் மேற்குறிப்பிட்ட பயிற்றுநர்களுக்கு மாத ஊதியம் 20,000-லிருந்து 30% உயர்த்தப்பட்டு 26,000-ஆக வழங்கிட வேண்டும் என்றும், உதவியாளர்களுக்கு ரூபாய் 10,000-லிருந்து 30% உயர்த்தப்பட்டு 13,000 வழங்கிட வேண்டும் என்றும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரதத்தின் மூலம் தமிழக முதல்வருக்கு எங்களுடைய கோரிக்கை வைப்பதாகவும், எங்களுடைய பணிவான கோரிக்கையை ஏற்று தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் தெரிவித்தார். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் மாநில துணைத் தலைவர் நடராஜன், திருநாவுக்கரசு அமரேசன், செயலாளர் என் ரமேஷ், எஸ் நவநீதன், அஜய்ராஜ், சுப்பிரமணியன் உள்ளிட்ட சங்கத்தின் பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் 200-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.